வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டர் வ்ளாகர். எம்கேல ஆர் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீக்கும் எம்டி ஃபிஃப்டீன்க்கும் மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ வந்து பாருன்னா ஃபேர்டு பைக், ஸோ எம்டி ஃபிஃப்டீன் வந்து பாருனா நேக்டு பைக்ஸ். அது மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி வந்து பாருனா மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒன்றா தான் வந்து இருக்கும். ஸோ மாடிஃபிகேஷன் ஸ்பார்ட்ஸுமே வந்து பாருன்னா 50% ஒன்றா தான் வந்துருக்குது. நான் வந்து பாருனா செப்பரேட் வீடியோ தான் வந்து பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன், பட் பேசினதே தான் வந்து பேசிட்டு இருக்கணும் ரெண்டு வீடியோக்கும். ஸோ அதனால தான் ஒரே வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலி மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் வந்து கூடல, பயங்கரமாக வந்து பார்த்தா ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டுருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் எப்பவுமே கொடுத்துருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரி, இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் எல்லாமே வந்து காமிக்கேன். ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கு டேட் வந்து பார்த்தா 8ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து பார்த்தா லாக்டவுனு. ஸோ 2 வாரத்துக்கு வந்து பார்த்தா லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ நேரில் வந்து வாங்கினாலுமே நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கலாம். சரி, ஓகே, நம்ம அப்படியே வண்டி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து இருக்குது. ஸோ ஒரிஜினலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா லைட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வந்து வரும். ஸோ ஒரு அக்ரெசிவான லுக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்து என் கையில் வந்து என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ள ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபோனுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து போடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்க ஸ்பீடோமீட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யமஹா எம்டி ஃபிஃப்டீன்க்கும் ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீக்கும் செட் ஆகிற ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். நான் அப்படியே இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வந்து காமிக்கிறேன். இது நீங்களே வீட்டில் இருந்தால் தாராளமாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா 2 ப்ரொடக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஓட்டிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேருக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உள்ள வந்து பார்த்தா அவங்க ப்ராண்டோட ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கான டிஷ்யூ கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெட் டிஷ்யூ வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, ட்ரை டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளே வீட்டில் வச்சு ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து என் கையில் வந்து என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபோட ஜாக்ரிப் மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் சார்ஜர். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் வந்து இருக்குது. கிளாக் கிரிப் இருக்குது, வித் சார்ஜர், வித்தவுட் சார்ஜர், ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு சொல்லி நிறைய வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் கிளாக் கிரிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்டி ஃபிஃப்டீன்க்கு ஆர் அண்ட் வெர்ஷன் த்ரீக்கு வேறு வேறு மாதிரி தான் வந்து வரும். ஸோ இதோட க்ளோசர் லுக் நான் வந்து காமிக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுலாம், அந்த கலர் அதாவது எம்டி ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். நிறைய கலர் வந்து இருக்கும், உங்களுக்கு பைக்குக்கு சூஸ் ஆகிற மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆர் அண்ட் வெர்ஷன் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடலுமே வந்து இருக்குது. ஸோ ஏலியன் டிசைன் போட்டிருக்கிறது, நான் வந்து க்ளோசர் லுக் காமிக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் டிசைன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்து எழுதிருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபீஸ் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபிஃப்டீன்குள்ள ரேடியேட்டர் கார்டு. ஸோ அந்த சென்டரில் வர கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனாலுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து வரும். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீக்கும். ஸோ நடுவில் வர கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீக்கு வர விங்லெட்டு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸுமே வந்து இருக்கும். ஸோ இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து வரும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது வந்து 150 வந்து வரும், பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் வந்து வரும். அடுத்து என் கையில் இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீக்கும் செட் ஆகும், ஆர்எஸ் 200க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஸோ எம்டி ஃபிஃப்டீன் செட் ஆகாது. நான் அப்படியே வந்து க்ளோசர் லுக்கில் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கேன், அப்படி அன்பாக்சிங் நான் வந்து பண்ணுறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட். இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் வித் இண்டிகேட்டர் தான். நல்ல பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பபிள் ட்ராப் போட்டு தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷ். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், உண்மையாக வேறு லெவலில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் வந்து லைட் எரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் வந்து எரியும், அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரியும். ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து எரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபீஸ் வந்து வரும். இந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வந்து வரும். ஸோ கார்பன் ஃபைபர் இருக்கிறதுக்கு பதிலாக ஃபுல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முடிச்சாச்சு. ஸோ அப்படியே வந்து வண்டியோட சென்டர் பார்ட்டுக்கு வந்து போகலாம். ஸோ எக்ஸாஸ்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீக்கும் எம்டி ஃபிஃப்டீன்க்கும் செட் ஆகிற எக்ஸாஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ எக்ஸாஸ்ட் மட்டும் வாங்கினா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பென் பைப்பும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வாங்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே பென் பைப் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ளோசரில் வந்து காமிக்கேன். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லியோ வின்சியோட எக்ஸாஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் டிபி கில்லர் வந்து வரும். நம்ம வேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு வந்து பண்ணால் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, உண்மையாகவே பக்காவாக வந்துருக்குது. ஸோ இதோட சவுண்டுமே வந்து பார்த்தா வேறு லெவலில் வந்துருக்கும். எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டு வண்டிக்கு மட்டும் இல்லை, ஸோ எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தா ஃபிட் ஆகும். ஸோ நான் எக்ஸாஸ்ட்க்குன்னு பார்த்தா தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வந்து ஐகார்ட் பட்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்டிங் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் என்னென்ன எக்ஸாஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னால் தான் எக்ஸாஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தா பென் பைப்பும் கூட வந்து வாங்கணும். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு பென் பைப்பை நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தா இன்ஜின் ஹெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சென்டர் வரைக்கும் வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தா இன்னொரு பென் பைப் வந்து போடணும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா செட்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தா அந்த இன்னொரு பாட்டு. ஸோ ரெண்டுமே சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்தா 2500 வந்து வரும். ஸோ எக்ஸாஸ்டோட காம்பினேஷன் போட்டிங்கன்னா நீங்களே இந்த ப்ரைஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தா டெயில் டெடி அப்படியே ஒரிஜினலாக இருக்காது, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்தா இது. ஸோ நீங்களே வீட்டில் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தா நட்டு போல்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தா R15 வெர்ஷன் 3 குள்ளது. ஸோ இது வந்து பார்த்தா M15 குள்ளது. ஸோ இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தா இந்த பிராண்டில் இருந்து டெயில் டெடி வந்து பார்த்தா வரும். ஸோ ரெண்டத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1000 ரூபீஸ் வந்து வரும். இது வந்து பார்த்தா ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் இருக்க ஃப்ரேம் ஸ்லைடரு. ஸோ இதில் வந்து பார்த்தா அந்த ராடு நட்டு போல்ட் எல்லாமே வந்து பார்த்தா வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1200 ரூபீஸ் வந்து வரும். ஸோ இதுக்கும் அடுத்து வந்து பார்த்தா ஒரு இது வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 3000 வந்து வரும். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா மெயினாக குவாலிட்டி தான். ஸோ இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தா எல்லா பார்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுமே வந்து பார்த்தா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபோம் இதுக்குள்ள. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா ரெண்டு பைக்குமே நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமே வந்து பார்த்தா M15 R15 வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமே வந்து பார்த்தா M15 அண்ட் R15 வெர்ஷன் 3 வந்து பார்த்தா செட் பண்ணிக்கலாம். ஸோ மண்டேலேருந்து பார்த்தா லாக்டவுன் வந்து போட போகிறாங்க. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் கண்டென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ வீட்டில் இருந்து ஏதாவது வந்து பார்த்தா நம்ம வந்து கண்டென்ட் வந்து மேக் பண்ணி போடலாம். ஸோ நிறைய பார்ட்ஸ் வந்து பார்த்தா நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வீட்டில் இருந்து வீடியோஸ் வந்து பார்த்தா மேக் பண்ணி போடுவேன். எப்போவுமே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களோட ஆதரவை எப்போவுமே வந்து எனக்கு கொடுத்துட்ருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 2000-3000 வியூஸ் வந்து போகும். இப்போ வந்து பார்த்தா 1000-2000 வந்து போகுது. ஏன்னா ஒரு 3-4 மாதமாக நான் வந்து பார்த்தா கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோஸ் வந்து போடலை, பிகாஸ் நான் வந்து 12th படிச்சுட்டுருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரி, கேமரா ஆங்கிள் இவ்வளோ நேரம் எங்கேயோ வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 குள்ள இண்டிகேட்டர். ஸோ எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் வந்து செட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வண்டியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரேமை ஒட்டி வந்து வரும். ஸோ அதனால தான் இந்த இண்டிகேட்டர் வந்து R15 வெர்ஷன் 3 இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் M15 R15 வெர்ஷன் 3 இருக்கனாலுமே பின்னாடி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெயில் டெடியை மாற்றிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சமையாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஃப்ளாஷருமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 பேட்டர்ன் வச்சது. நான் வந்து KTM வீடியோ பண்ணி போட்டேன், அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ செக் பண்ணலாம், ஐகார்டில் லிங்க் இருக்கும், மறக்காமல் யாரும் செக் பண்ணி பாருங்கள். இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யாரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா M15 R15 வெர்ஷன் 3 KTM டாமினார் எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ இண்டிகேட்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 வந்து வரும் பேரு. எல்லா இண்டிகேட்டரோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ 350 வந்து வரும் பேருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன். ஏசி ப்ளீஸ் மூவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ப்ரொடக்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டாப் குவாலிட்டியில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இதோட ப்ரைஸ் வந்து 1500 நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒத்த கையில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் வந்துருக்கு. ஏ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஒரு வழியாக வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், நம்ம ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செமையாகவே இருக்குது. ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாரி ஃபோக்கஸ் ஆகல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து இப்போ ரெடியாக வந்து ஸ்டாக் இருக்குது. அண்ட் இன்னொரு ஃப்ரேம் ஸ்லைடருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, ஃப்ரேம் ஸ்லைடர் ஐயோ ஏன் வளரும். இன்னர் லிவர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபீஸ் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் மட்டும் இல்லாமல் கார்பன் ஃபைபர் ஃபினிஷோடையும் வந்து இருக்குது. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபீஸ்க்கு வந்து ஒன்று உண்டு. ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து ஒன்று உண்டு. ஸோ 450 தான் நாங்கள் வந்து வாங்கி வைக்க மாட்டோம், ஏன்னா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது. 450 வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் மூஞ்சை ஃபோக்கஸ் பண்ணி ப்ளீஸ் கேமரா. ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூபர் MK-க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தமிழில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸையும் கீழே எடுத்து வந்து வச்சாச்சு. ஸோ இனிமேல் அது ரேக்கில் எடுத்து வைக்கணும், அதான் வந்து ஒரு பெரிய போராட்டமாக வந்துருக்கும்.